ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது? இந்த மாற்றங்களின் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது நல்லதானது நடக்கப் போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே, கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளும் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில தான் 13/3/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 19/3/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இந்த மாற்றங்களானது சாதகமாக அமைஞ்சிருக்கா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை இந்த வீடியோல நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்ச் மாதத்துடைய 2வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் கும்ப ராசியில பயணம் செய்து கொண்டு இருக்காரு. ரிஷப ராசியில செவ்வாய் அமர்ந்து இருக்காரு. கும்ப ராசியில மீண்டும் பாத்தீங்கன்னா சூரியனோடு புதனும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. மீனத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இதே மீனத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் கும்பத்துல பாத்தீங்கன்னா சனியும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. மொத்தமாக கும்ப ராசியில 3 கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு. சனி, புதன் மற்றும் சூரியன் என 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. எப்போதும் போல மேசத்துல ராகு மற்றும் துலாம்ல கேது என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. மேலும் மார்ச் 15 தேதி சூரியன் மீனத்திற்கு செல்ல இருக்கிறார். மார்ச் 16 தேதி புதன் மீன ராசியில அமர்ந்து இருக்காரு. சோ மற்ற கிரகங்கள்ல எந்தவித பெரிய மாற்றங்களும் இந்த வாரம் ஏற்பட போவது கிடையாது. எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல ஏற்படுத்த உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6 இடத்துல தான் சூரியனுடைய சஞ்சாரமானது தற்போது அமர்ந்து இருக்கிறது. இதனால எதிர்காலத்திற்கு தேவையான சில திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த வழிவகுப்பீர்கள். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 90% சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது எதிர்காலத்திற்காக இப்போதுல இருந்தே நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இந்த வாரத்துல இருப்பீர்கள். அதற்கு தகுந்தாற் போல சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா செயல்படுத்தி வைப்பீர்கள். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில சாதகமாக அமைய போகுது என்று சொல்லலாம். மேலும் பிள்ளைகளுடைய நலனுக்காக வங்கியில சேமிப்பை பாத்தீங்கன்னா உயர்த்துவீர்கள். அதே போலதான் பிள்ளைகளுடைய படிப்பு செலவிற்காகவும் பாத்தீங்கன்னா இப்போதுல இருந்தே நீங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பீர்கள். மொத்தத்துல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வருங்காலத்திற்காக ஏதாவது ஒரு சேமிப்பை நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய எண்ணமானது அதிகமாக செயல்படக்கூடுங்க. எதிர்காலத்தை பற்றி யோசித்து அதற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நீங்க செய்வீர்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் முழுமையாக பெற்று தரக்கூடும். மேலும் சந்திரனுடைய சஞ்சாரங்களானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சந்திரனுடைய நகர்வானது ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்து விட்டாலேயே தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா அந்த வாரம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில தான் துலாம் மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது சந்திரனுடைய சஞ்சாரமானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. தனியார் துறையில இருப்பவர்களாக இருந்தா நீங்க அதிக வருமானத்தை இப்போது நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. உங்களுக்கு தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு. அரசு வேலை பார்ப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து ஒரு நல்ல மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக சிலருக்கு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் ஈஸியா கிடைக்கும். அதுவும் சிலருக்கெல்லாம் விரும்பிய இடத்துல இடமாற்றம் அடையக்கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது அவங்களுடைய ஜனன ஜாதகமும் தற்போது சாதகமான கட்டத்துல இருக்கின்ற பட்சத்துல இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு எளிதாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும்
செவ்வாய் உங்களுக்கு 8 மற்றும் 9 இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. பண விஷயங்களில் ஒப்பந்தம் போடும்போது நன்றாக அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. எந்த ஒரு பத்திர பதிவாக இருந்தாலும் அதற்கு உரிய அலுவலகத்திற்கு சென்று அங்கு அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே முழுசாக தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் சைன் போடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். நீங்கள் அஜாக்கிரதையாக பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயங்களில் ஒப்பந்தம் போடும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க. மேலும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல்களானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. அந்த வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெரிதளவில் நன்மைகள் ஏற்படுவதை காட்டிலும் கொஞ்சம் அலைச்சலானது அதை விட சற்று அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லலாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வானது ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாங்க. அதே போல் நீங்க வெளியூர் செல்லும் போது உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை நீங்க சாப்பிடாம அவாய்ட் பண்ணிடுறது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதே போல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து காய்ச்சி கொஞ்சம் குடித்துக்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். இல்லை என்றால் நீங்கள் போகக்கூடிய இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீரை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஊருக்கு போவது நல்லதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கோல்டு இதெல்லாம் அதிகமாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அஜாக்கிரதையாக செயல்படாதீர்கள். மேலும் புதன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடுங்க. இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு வரும்போது தடைகளை தாண்டி தொழிலில் விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனக்கவலையில் அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும் போது தான் அதில் உங்களுக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் ஏமாந்து போவார்கள். அவங்கள நீங்கள் முறியடித்து நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பீர்கள். வியாபாரம் சரளமாக நடக்கக்கூடுங்க. ஒர்க்ஷாப் நடத்துபவர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் சுக்கிரன் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காங்க. ஸோ கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தால் துலாம் ராசி நேயர்கள் இந்த 7 நாட்களில் மிகப்பெரிய அளவிலான பிரபலம் அடைவார்கள் என்று சொல்லலாங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிரபலத்தை அடைவதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளானது தேடி வரக்கூடுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய கெரியரில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழில திறமையை காட்டி செல்வாக்க பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார்கள். மேலும் சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை நீங்கள் அணுகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சிறியவர்களுடைய நட்பு உங்களுக்கு சிக்கலை கொண்டு போய் விடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. அவப்பெயர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ராகு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இத்தனை நாட்களாக திருமண விஷயங்களில் ஏதாவது தடங்களானது ஏற்படும் என்பதால் அது தொடர்பான காரியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமான நேரத்தை செலவிடாதீர்கள். அதன் மூலமாக பெரிய அளவில் பயன் கிடைக்காது. இருந்தாலும் எப்போதும் போல பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் பார்த்து கொண்டே இருங்க. ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா அதில் கவனத்தை செலுத்தாதீங்க. இப்போது உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்காது. நவக்கிரக வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்குங்க. கேது ராசியிலேயே அமர்ந்து இருக்காரு. ஸோ அவசரப்பட்டு யாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள். அவஸ்தைப்பட போவது நீங்களாக தான் இருக்கும் என்பதால் யாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்காதீங்க. அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளானது அவ்வப்போது ஏற்படும் என்பதால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு.
பண விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல உடல் ஆரோக்கிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நீங்க தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. உங்களுக்கு எந்தவித தடைகளும் இன்றி எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.